வெல்கம் டு ராயல் ஹபீப்ஸ் கிச்சன். இன்னும் ஒரு புதிய ரெசிபியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு ராயல் ஹபீப்ஸ் கிச்சன், அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோவை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். டிஃப்ரெண்டான ரெசிபிஸை சிம்பிளாக நேசி குயிக்காக வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம். சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான இன்ஸ்டன்ட் இட்லி வீட்டில் எப்படி குயிக்காக செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க சமைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 கப்ஸ் ரைஸ் ஃப்ளா எடுத்துக்கொள்ளுங்க. அரிசிமா, நாங்கள் இடியாப்பம் செய்ய யூஸ் பண்ணுற அரிசிமா 2 கப் எடுத்துக்கொள்ளுங்க. அதோடு வந்து ரவை, வறுக்காத ரவை 1 கப் சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க. ரவை, உப்பு இதெல்லாம் 3 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அரிசி மாவு வந்து நாங்கள் இடியாப்பத்துக்கு செய்ய நார்மலாக யூஸ் பண்ணுற வறுத்த அரிசி மாவு, பெக்கட் மாவு யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு வரும் லைட்டான சுடுதண்ணி, லைட் சூடான தண்ணி வந்து 2.5 கப்ஸ் தேவை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அதை நல்லா பிணைஞ்சிக்கொள்ளணும். 2.5 கப் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி நல்லா மாவை பிணைஞ்சிக்கொள்ளுங்க. ஈவனாக நல்ல ஒரு திக்கான பதத்தில் அந்த மாவை நீங்கள் ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இந்தளவு பதத்தில் இந்த மாவை நீங்கள் ரெடி பண்ணிக்கொள்ளலாம். ஒரு ஸ்பூனால் எடுக்கிற நேரம் இதை மாதிரி கொற்ற மாதிரி அந்த பதத்தில் ரெடி பண்ணணும். அடுத்தது வந்து 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கொள்ளுங்க. 1/2 தேக்கரண்டி ஈஸ்ட்டை சேர்த்துக்கொள்ளுங்க. ஈஸ்ட்டை ஃபைனலாக ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லிட்டால் கவர் பண்ணி ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சுருங்க. 1 ஹவர் வச்சதுக்கு பிறகு இந்த இட்லி நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா சாஃப்டாக டேஸ்டியான உங்களுக்கு இட்லி ரெடியாகிடும். அடுத்தது பாருங்கள், இப்போ 1 ஹவர் இட்லி பெட்டர் வந்து நல்லாவே புளிச்சிக்குது. இப்போ இதை நல்லா ஒரு மிக்சிங் ஒன்று கொடுத்துருங்க. அது நீங்கள் இட்லி சுடும் போது இதை மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இட்லி தட்டை எப்படி ரெடி பண்ணி நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு அதில் எண்ணெய் தடவிக்கொள்ளுங்க. அந்த இட்லி வந்து ஒட்டாமல் கலண்ட்டு எங்களுக்கு எடுக்க ஈஸியாக எண்ணெய் கொஞ்சம் அந்த இட்லி தட்டில் தடவிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற இட்லி மாவை அதில் ஊற்றுங்க. ஈவனாக எல்லா தட்டிலையும் ஒரே அளவு அளவில் இட்லி மாவை ஊற்றிக்கொள்ளுங்க. இட்லி மாவை ஊற்றிட்டு இட்லி அவிக்கிற இட்லி தட்டில் வந்து தண்ணியை சூடாக வைங்க. அந்த தண்ணி கொதிச்சுட்டு வர டைமில் தட்டில் போட்டு வச்சுக்கிற இந்த இட்லியை போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான இந்த இட்லி அவளுக்கு ரெடியாக வரும். இப்போ நாங்கள் இட்லிக்கு க்ரீன் சில்லி சட்னி செய்ய போகிறோம். பச்சை கொச்சிக்கா சம்பல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து எல்லா கூட எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன கணக்கான சைஸ் வெங்காயம் உண்டு, அதோட தேசிக்காய் புளி தேவையான அளவு, பச்சை கொச்சிக்கா அவட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2-3 உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட கருவேப்பில 1 கைப்பிடி, உங்களுக்கு கருவேப்பிலுக்கு பதிலாக கொத்தமல்லி கீரை இருந்தால் அதையும் சேர்த்துக்கொள்ளையிலும். ஃபைனலாக வந்து உப்பும் உட தேவைக்கேற்ற அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு 1 கப் தேங்காய் பூ நான் சேர்த்துக்கொள்கிறேன். தேங்காய் 1 கப், துருவின தேங்காய் 1 கப் எடுத்துக்கொள்ளுங்க. அதையும் அதில் சேர்த்துட்டு உங்களுக்கு சட்னிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைனாக ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சட்னி வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் திக்காக வேணுமா இருந்தால் தண்ணியை குறைச்சி சேர்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் லிக்விடாக தண்ணியாக சேவைனா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா இதை மாதிரி தண்ணியை அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு இதை வந்து நாங்கள் தாளித்து போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக அந்த தாளின வாசையோடு நல்லாவே இருக்கும். அதுக்கு நல்ல எண்ணெயை சூடாக்கிட்டு அதில் கருவேப்பிலை, ரம்பை, வெட்டின வெங்காயமெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான தேங்காய் சட்னி உங்களுக்கு இட்லிக்கு ரெடியாக வரும். இப்போ நாங்கள் 15 நிமிஷம் ஸ்டீம் பண்ண வச்ச இட்லியும் எங்களுக்கு ரெடியாக வச்சு நாங்கள் எண்ணெய் பூசி அந்த தட்டை வச்சு சுட்டி பாருங்கள். அடியில் எதுவும் மொட்டுப்படாமல் எங்களோட கரண்டியால் நாங்கள் கலட்டு நேரம் ஈஸியாக கலட்டு வருது. இதை மாதிரி ஈவனாக எல்லா இட்லியும் 15 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரன் சாஃப்டாக நாங்கள் மாவை புளிக்க வச்சு அரைச்சி செய்கிற அந்த இட்லி மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். அதே டைமில் மாவை புளிக்க வச்சு அரைக்க வேண்டிய கஷ்டம் எங்களுக்கு இல்லை. சூப்பராக இன்ஸ்டனாக இந்த இட்லியை எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை மாதிரி நல்லா சாஃப்டாக டேஸ்டியான இட்லியை செஞ்சு இதை மாதிரி க்ரீன் சட்னியோடு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். மறக்காமல் எல்லோரும் இந்த இட்லியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எது மாதிரி ரெசிபிஸ் எதிர்பார்க்குறது எங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு ராயல் ஹபீப்ஸ் கிச்சன்.
அது ஒரு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். எங்களோட வீடியோவை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாய்க்கும். இது போல் பல சுவையான ஆரோக்கியமான புதியதோ ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.